ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு மெடிசினல் சம்மந்தப்பட்டமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறது கோரக்கிழங்கு பவுடர். கோரக்கிழங்கா, இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேத்துக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோரக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வந்து சித்த மருத்துவத்துலேயும் சரி ஆயுர்வேதத்துலேயும் சரி ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுற இதுவாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு இதில் மெடிசினல் குணம் அதிகமாக இருக்குது, இதோட பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகம். அப்புறம் வந்து மெயினாக இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்காகவும் நம்ம இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர்ஸும் இதில் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்துலேயும் சரி ஆயுர்வேதத்துலேயும் சரி இந்த கொடிய வகையான காய்ச்சல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காய்ச்சல் வந்து டெங்கு மலேரியா அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கும் இதை வந்துட்டு இது யூஸ் பண்ணலான்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு வந்துட்டு ஒரு புல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாலை ஒரு கிராம பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு சாதனம் மாதிரியே ஒரு புல்லாம் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு தான் அதோட மருத்துவ பயன்கள் வந்துட்டு தெரிஞ்சு இது கோரக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு சில பேத்துக்கு தெரியாம இருக்கும். அது வந்துட்டு புல் மாதிரியே தான் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், கீழே வந்துட்டு அந்த கிழங்கு வந்துட்டு வளர்ந்துருக்கும். நம்மளுக்கு பார்க்கும் போது சேப்பக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும், அது ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி குண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே இது வந்துட்டு சின்னதாக இருக்கும். இதை இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்க. நம்ம உடலில் வந்துட்டு இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த கூரக்கிழங்கு பவுடர் வந்துட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு கூரக்கிழங்கு அப்படின்னு கேட்டிங்கனாவே அந்த ராவாக கிழங்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு பவுடர் மாதிரி தான் வேணும் அப்படின்னாலும் பவுடர் மாதிரியும் கொடுப்பாங்க. அதிக ரொம்ப ரொம்ப விலைலாம் இருக்காது, ஒரு 30 ருபீஸில் வந்துட்டு ஒரு 40 ருபீஸ் கிட்டே தான் அந்த பேக்கெட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அப்படி சப்போஸ் உங்கள் நாட்டு மருந்து கடையில் இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயுமே இது வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். மோர் தென் வந்துட்டு ஒரு 60 ருபீஸோ 80 ருபீஸோ ஆன்லைனில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்று மெயினாக சொல்லணும்னா, யார் யாருக்கெல்லாம் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கோ அவங்கெல்லாம் கூட இதை வந்துட்டு பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஆற்றலும் இதுக்கு இருக்குது. எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பாடி ஹீட்டை அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கே விசிபிளாக நல்லா ரிசல்ட் தெரியும். இதே குழந்தைங்களாக இருக்கீங்க அப்படின்னா 1/2 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு வாட்டரில் டைல்யூட் பண்ணி நீங்கள் வாட்டரை வந்துட்டு அந்த இன்டேக் பண்ணிட்டு வந்தீங்கனாவே நல்லா ரிசல்ட் தெரியும். இது இதுக்கு இந்த உடல் சூட்டை மட்டும்தான் தணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலத்தில் வந்துட்டு இந்த கிராம்பெயின் அடிவயிறுலாம் வலிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட இதை கொதிக்க வச்சு நல்லா நம்ம வந்துட்டு ஒரு கஷாயம் மாதிரி இன்டேக் பண்ணிட்டு வந்தால் கூட அந்தளோட கிராம்பெயின்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வரலாம். இதே நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது பால் சுரக்கக்கூடிய ஆற்றலும் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தாராளமாக நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணுறப்போ ஒரு சில பேத்துக்கு பால் வந்துட்டு பத்தாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் கூட நிறைய நம்ம வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்ன தான் லாக்டிக் பவுடர் அந்த மாதிரி எடுத்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூண்டு பால் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சு தருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ஒரு நாள் வந்துட்டு இன்டேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட நல்லா வந்துட்டு மில்க் செக்ரேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புண் வயிற்றில் வந்துட்டு ஒரு சில பேத்துக்கு அல்சர் ப்ராப்ளம் மாதிரிலாம் புண்கள்லாம் கூட ஏற்படும், இது எல்லாமே ஹீட்னால் வர்றது தான். ஸோ அவங்களுமே இதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும் புண்களாக இருக்கட்டும் நல்லாவே ஆறக்கூடிய ஆற்றலும் இந்த கோரைக்கிழங்குக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கூரக்கிழங்கு எல்லாமே நம்ம இன்டர்னலாக தான் பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னலாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, முக சுருக்கம் தோல் சம்மந்தப்பட்டமான ஒரு வியாதியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த கூரக்கிழங்கு பவுடரை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து வாட்டர்லேயோ இல்லை ரோஸ் வாட்டர்லேயோ டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தோல் சம்மந்தப்பட்டமான வியாதிகள் எதாக இருந்தால் கூட சரியாக இருக்க ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக சுருக்கம் இந்த முகப்பருக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹீட் பாயில்ஸ்னால ஒரு பேத்துக்கு பிம்பிள்ஸ் மாதிரிலாம் வரும்ல, அவங்கெல்லாம் கூட இதை தாராளமாக ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோரக்கிழங்கோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.